பழனியிலிருந்து திண்டுக்கல் வரை புதிய மின்மய பாதையில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து 58 கிலோமீட்டர் புதிய மின்மய ரயில் பாதையை முதன்மை தலைமை மின்சார பொறியாளர் ஏ கே சித்தார்த் ஆய்வு செய்தார். அதன்பின் பழனியிலிருந்து திண்டுக்கல் வரையிலான இருப்பு பாதையில் ரயில்களை இயக்குவதற்கு 25,000 வோல்ட் மின்சாரம் பாய்ச்சப்பட்டது. பின்பு மின்சார எஞ்சின் பொருத்தப்பட்ட சிறப்பு ரயில் மூலம் சோதனை ஓட்டம் நடைபெற்றது.